வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் ராமன். வெல்கம் டு மை சேனல் ஃபார்மா டெக் டாக், த சயின்ஸ் பிஹைண்ட்ஸ் டு த ஃபார்மசூட்டிகல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன்னா என்னங்க? த ப்ராசஸ் இன் விச் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இன்க்ளூடிங் த ஆக்டிவ் ட்ரக் ஆர் கம்பைன் டு ப்ரொடியூஸ் எ ஃபைனல் மெடிசினல் ப்ராடக்ட். இது ஒரு ப்ராசஸ்ங்க. இந்த ப்ராசஸில் பலவிதமான கெமிக்கலை ஒன்றா சேர்த்து அது கூடவே ட்ரக்கையும் மிக்ஸ் பண்ணி ஃபைனல் மருந்து பொருளை உருவாக்குவாங்க. இதை தான் நாம ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன் சொல்கிறோம். வி கேன் சே டோசேஜ் ஃபார்ம். டோசேஜ் ஃபார்ம்னா என்னன்னு போன வீடியோவிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காத நண்பர்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Classification of dosage forms. Dosage form la inena vagaigal irukunu paakalanga. Based on the route of administration, there are several dosage forms are available. Route of administration base panni neriya vidamana dosage forms irukenga. Route of administration na enanga? The path by which a drug, fluid, poison or other substances is taken into our body. இது ஒரு பாதைங்க. இந்த பாதை வழியா மருந்து பொருளையோ ஃப்ளூயிடையோ இல்ல பாய்சனையோ நம்ம உடலுக்குள்ள செலுத்த முடியும். இதை தான் நாம ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றோம். நம்ம உடலுக்குள்ள மருந்தை செலுத்த நிறைய வழிபாதை இருக்குங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஓரல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்கலாங்க. நாம மருந்து பொருளை உணவு பாதை வழியை எடுத்துக்கிறது தான் நம்ம ஓரல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றோம். அடுத்து ஆப்தால்மிக், ஆட்டாலஜிக் அண்ட் நாசல். ஃபர்ஸ்ட் ஆப்தால்மிக். ஒரு மருந்து பொருளை கண் விழி வழியாக கொடுத்தா அதை ஆப்தால்மிக் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. அதே மருந்து பொருளை காது வழியாக கொடுத்தா அதை ஓட்டாலஜிக் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. அதே மருந்து பொருளை மூக்கு வழியாக கொடுத்தா அதை நாசல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. டெர்மல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு மருந்து பொருளை தோல் வழியாக செலுத்தினா அதை டெர்மல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. பேரண்டல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஊசி மூலமாக மருந்து பொருளை உடலுக்குள்ளே செலுத்துறதை தான் பேரண்டல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. யூரோஜெனிட்டல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். மருந்து பொருளை சிறுநீரக பாதை வழியை செலுத்துறதை தான் யூரோஜெனிட்டல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. ரெக்டல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். மருந்து பொருளை கழிவு பாதை வழியாக உடலுக்குள்ளே செலுத்துறதை தான் ரெக்டல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தது மெயின் கிளாசிஃபிகேஷனுங்க. இப்போ சப் கிளாசிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாமாங்க. ஓரல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். உணவு வழி பாதையை மூணாக பிரிக்கலாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பக்கல் அண்ட் சப்லிங்வல். பக்கல். ஒரு மருந்து பொருளை வாயில மட்டுமே வச்சு சாப்பிட்றத தான் பக்கல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. சப்லிங்வல். அதே மருந்து பொருளை நாக்கு கடியில் மட்டுமே வச்சு சாப்பிட்றத சப்லிங்வல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. ரெஸ்பிரேட்டரி ட்ராக் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு மருந்து பொருளை நேரடியாக நுரையீரலுக்கு அனுப்புறத தான் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. அடுத்து டைஜஸ்டிவ் ட்ராக்ட். ஜீரண மண்டலம். ஒரு மருந்து பொருளை அப்படியே விழுங்கி அதை ஜீரண மண்டலத்துக்கு அனுப்புறதை தான் டைஜஸ்டிவ் ட்ராக் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. சப் கிளாசிஃபிகேஷன் ஃபார் பேரண்டல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். சர்க்குலேட்டரி. பை த ரூட் ஆஃப் வெயின்ஸ். மருந்து பொருளை நேரடியாக ரத்த ஓட்டத்தில் செலுத்துறதை தான் சர்க்குலேட்டரி ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. அதை நரம்பு விசினும் சொல்லுவாங்க. அடுத்து ஸ்கின். த ஸ்கின் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். தோல் வலி. மருந்து பொருளை தோலுக்கு அடியிலோ அல்லது தோலுக்கு மேற்பரப்பிலோ செலுத்துறதை தான் ஸ்கின் ரூட் ஆஃப் பேரண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. மஸ்குலோஸ்கெலிட்டல். தசை வழி பாதை. மருந்து பொருளை ஊசி மூலமாக நேரடியாக தசைக்கு செலுத்துறதை தான் மஸ்குலோஸ்கெலிட்டல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. சென்ட்ரல் நர்வோ சிஸ்டம் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். மத்திய நரம்பு மண்டலம். மருந்து பொருளை ஊசி மூலமாக நேரடியாக மத்திய நரம்பு மண்டலத்திற்கு செலுத்துறதை தான் சென்ட்ரல் நர்வோ சிஸ்டம் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. சரி, ஓகேங்க. இது வரைக்கும் என்னென்ன ரூட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து எந்தெந்த ரூட்டில் என்னென்ன ஃபார்முலேஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓரல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். பக்கல் அண்ட் சப்லிங்வல். பக்கல் அண்ட் சப்லிங்வலில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓரலி டிஸ்இன்டிகிரேட்டிங் டேப்லெட்ஸ், சப்லிங்வல் டேப்லெட்ஸ், லோசான்ஸ், எஃபர்வெசன்ட் டேப்லெட்ஸ், ஸ்விங்கம்ஸ், ஓரலி டிஸ்இன்டிகிரேட்டிங் தின் ஃபிலிம்ஸ் அண்ட் பக்கல் ஃபிலிம்ஸ். டைஜஸ்டிவ் ட்ராக்ட், சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். சாலிட்ஸ், டேப்லெட்ஸ், கேப்சூல்ஸ் அண்ட் பவுடர்ஸ். தென் லிக்விட்ஸ், எமுல்ஷன், சொல்யூஷன், சஸ்பென்ஷன், சிரப்ஸ் அண்ட் மிக்சர்ஸ். இதெல்லாம் தான் கன்வென்ஷனல் டோசேஜ் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக் டோசேஜ் ஃபார்ம்ஸ். ட்ரை பவுடர் இன்ஹேலர், மீட்டர் டோஸ் இன்ஹேலர் அண்ட் ஏரோசால்ஸ். ஆப்தால்மிக் டோசேஜ் ஃபார்ம்ஸ். ஹை ட்ராப்ஸ், ஹை லோஷன்ஸ், ஆப்தால்மிக் சஸ்பென்ஷன்ஸ், ஆப்தால்மிக் ஆயின்மெண்ட்ஸ், ஆப்தால்மிக் எமுல்ஷன்ஸ் அண்ட் ஆப்தால்மிக் ஜெல்ஸ். அடுத்து ஓட்டாலஜிக் அண்ட் நாசல். இயர் ட்ராப்ஸ், நாசல் ஸ்ப்ரே, நாசல் ட்ராப்ஸ். டெர்மல் டோசேஜ் ஃபார்ம்ஸ். ஆயின்மெண்ட்ஸ், டாப்பிக்கல் க்ரீம், டாப்பிக்கல் ஜெல், டாப்பிக்கல் லோசன், டாப்பிக்கல் ஸ்ப்ரே, டாப்பிக்கல் சொல்யூஷன், டாப்பிக்கல் பேஸ்ட், டாப்பிக்கல் பேச்சஸ் அண்ட் ஃபைனலி டிரான்ஸ்டெர்மல் பேச்சஸ்.
பேரென்ட்ரல் டோசேஜ் ஃபார்ம்ஸ். ஃபர்ஸ்ட் சர்க்குலேட்டரி, இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன் அண்ட் இன்ஃபியூஷன். தென் மஸ்குலோஸ்கெலிட்டல், இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன். தென் ஸ்கின், இன்ட்ராடெர்மல் இன்ஜெக்ஷன், சப்கியூட்டேனஸ் இன்ஜெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்டெர்மல் இம்ப்ளான்ட்ஸ். ஃபைனலி யூரோஜெனிட்டல் அண்ட் ரெக்டல் டோசேஜ் ஃபார்ம்ஸ், ஆயின்மெண்ட், சப்போஸ்டரி, எனிமா, பெசரி, வேஜனல் ஸ்ப்ரேஸ். சரி ஓகேங்க, இது வரைக்கும் பார்த்த எல்லா டோசேஜ் ஃபார்மையும் அடுத்த வர வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனுக்குடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கூடவே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.